வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டிவிஎஸ் சூப்பர் எக்ஸல் அண்ட் ஹெவி டியூட்டியில் வரக்கூடிய கிக்கர் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இது எதுனா என்ன பாகம் பழுதானால இந்த ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சரி பண்ணுறது, அப்புறம் என்னென்னா இந்த வண்டியில் கிக் பண்ணும்போது வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் என்னென்ன பாகம் வருது, அது எவ்வளோ ரூபா வருது, எவ்வளோ செலவாகுது அப்படின்றதையும் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேவையான டூல்ஸ் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்டார் திருப்பிலே கிளச்சு கேஸ் ஆகுறதுக்கு ஸ்டார் திருப்பிலி தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னர் ஸ்ப்ராக்கெட்டை ஸ்ப்ராக்கெட் போ நட்டை வந்து கழட்டுறதுக்கு 24 ரிங்ஸ் தேவைப்படும். 24 ரிங்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது 20, இது கிக்கர் ராச்சட்டு இன்னர் ராச்சட்டை கழட்டுறதுக்கு 20 ரிங்ஸ் தேவைப்படும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா 13 ரிங்ஸு. இது ட்ரைன் நட்டு, கிளச்சில் இருக்கக்கூடிய ஆயில கழட்டுறதுக்கு ட்ரைன் நட்டு 13 ரிங்ஸ் தேவைப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10-11 கிக்கரை அவுக்கிறதுக்கு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா ஒரு புல்லர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படும். கிக்கர் ராச்சட்டை அதாவது கிளச்சை வந்து சுத்த விடாமல் இருக்கிறதுக்கு விரிச்சிக்கிறதுக்கு ஒரு புல்லர் மாதிரி 8-9 ஸ்பேனர் பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்னர் ஸ்பிராக்கெட்டில் இருக்கிற கூட வாசரை மடக்கியிருப்பாங்க, அதை நிமித்தத்துக்கு இந்த பிட்டு தேவைப்படும். இது பார்த்திங்கன்னா கிளச்சை அவுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டார் பிட்டு கம்பல்சரி நமக்கு இருந்தால் தான் அவுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் பிளேடு யூஸ் ஆகும், இது கம்பல்சரி கண்டிப்பாக இருந்தாகணும். இது பார்த்திங்கன்னா லாக் வரும், அதாவது ஒரு லாக் வரும், அந்த லாக் அவுக்கிறதுக்கு இந்த டூல் கம்பல்சரி வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 நம்பர் டீ பாக்ஸ் கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிட்டை போடுறதுக்கு இந்த 8 டீ பாக்ஸ் வேணும். அப்புறம் சுத்தியல் வேணும். இந்த டூல்ஸ்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து கிளச்சு கேஸில் அவுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ் கம்பல்சரி நமக்கு வேணும். 13 நம்பர் ரிங்ஸை பயன்படுத்தி நம்ம ட்ரைன் நட்டை அவுத்து ஆயிலெலாம் எடுத்துடுறோம். ஆயில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதே ஆயிலை வந்து திரும்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி கிக்கர் வந்து கறக்கு கறக்குன்னு வந்து வலுக்கிறதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ராச்சட்டு, அப்படி கிக்கர் ராச்சட்டுன்னு ஒரு பாகம் இருக்கும், அது பழுதாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இன்னர் அவுட்டர்னு ரெண்டு வரும். இப்போ என்எஸ் ப்ராக்கெட்டை வந்து அவுக்குறோம், அந்த என்எஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வாசரை வந்து மடக்கி விட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா நெட்டு வந்து லூஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அந்த வாசரை வந்து நெட்டு மேலே மடிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதனால் அந்த நெட்டு அவுறாது. இப்போ அந்த மடிப்பை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெட்டிரும்ப வச்சு நிமித்தி நம்ம அந்த நெட்டை அவுக்குறோம். நெட்டை வந்து பார்த்திங்கன்னா 27-24 ரிங்ஸை பயன்படுத்தி அந்த நெட்டை அவுக்கலாம். நெட்டை அவுக்கும் போது பார்த்திங்கன்னா சுத்தம் இன்னஸ் பாக்கெட்டு. ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு காலால் வந்து வீலை வந்து பிடிச்சிக்கணும், சுத்தாமல் பிடிச்சிக்கிட்டு நம்ம அவுத்தணும். இப்போ நம்ம அவுத்தாச்சு, இன்னர்ஸ் ப்ராக்கெட் நெட் அவுத்தாச்சு. இப்போ இன்னர்ஸ் ப்ராக்கெட்டு அந்த வாசலோட அப்படியே வெளியே செட்டாக வெளியே எடுத்துருவோம். எடுத்துகிட்டோம் பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேஸை தான் அவுக்க போகிறோம். கேஸ் அவுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஸ்க்ரூலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார் ஸ்க்ரூவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பவர் காயில் வந்து இடைஞ்சலாக இருக்கும் அவுக்கிறது. ஸோ அதனால் அந்த பவர் காயில் வரக்கூடிய ஸ்டார் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி பவர் காயில் ப்ளக்கெல்லாம் அன்பிளக் பண்ணி அங்கிட்டு தள்ளி அங்கிட்டு வெளியே வச்சிடுறோம். அப்போ தான் நம்ம கேஸ் அவுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார் நெட் சொல்லிகிட்டு இருந்தால் பார்த்திங்களா, அந்த ஸ்டார் நெட்லாம் பார்த்திங்கன்னா அவுக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டார் திருப்பி வச்சு அவுக்கிறது சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டார் பிட்டு நான் ஆரம்பத்தில் டூல்ஸில் காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த ஸ்டார் பிட் இருந்தால் தான் நம்ம அவுக்க முடியும். நம்ம அவுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் பிட் ஸ்டார் மேலே பஞ்ச் இந்த மாதிரி பஞ்சு வச்சு இல்லை டீ பாக்ஸோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி ஒரு பஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகுனா ஸ்க்ரூ வந்து ஈஸியாக கொஞ்சம் அவுந்து வரும். இந்த முறையில் தான் வந்து நம்ம அந்த நெட்டை அவுரில், நீங்கள் ஸ்டார் திருப்பில் அவுரில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அவுந்துடும். இப்போ இதில் உள்ளதெல்லாம் எதெல்லாம் அவர்லையோ அதுக்கெலாம் பஞ்ச் பண்ணி நம்ம அவுத்துருவோம். எல்லா ஸ்க்ரூவும் அவுத்தப்படுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேஸுக்கிட்ட ஒரு மண்டமாக இருக்க பாருங்க, அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று இருக்கும் அங்கிட்ட ஒன்று இருக்கும். இதில் திருப்பியை விட்டு நம்ம நம்பும் போது கேஸு அவுந்து வெளியே வரும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரல அப்படின்ற போது நடுவில் இருக்கக்கூடிய அதாவது இன்னர்ஸ் ப்ராக்கெட் ஷாஃப்ட்டை வந்து லைட்டாக தட்டிக்கிட்டு நம்ம வெளியே எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ எப்படி தட்டி அந்த கேஸை வந்து வெளியே எடுக்கிறோன்னு பாருங்கள். இன்னர் ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட்டை நம்ம ஏன் தட்டிக்கிட்டு நம்ம கேஸை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா உருவம்போது அந்த ஷாஃப்ட்டும் வெளியே வரும். அதனால் வெளியே வரனால நம்ம கேஸ் அவுக்க சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பஞ்சு பண்ணி ஷாஃப்ட்டை உள்ளே தள்ளி திரும்பியும் கேஸை நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போ கிளச்சு கேஸை வந்து அவுத்தாச்சு. இப்போ இந்த கிளச்சு கேஸில் பார்த்தீங்கன்னா கைடு புஷ், கிக்கர் ஷாஃப்ட் கைடு புஷ்ன்றது வந்து டேமேஜ் ஆகிருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று மாற்றணும். இதுதான் வந்து கிக்கர் ராச்சட்டு, இதையும் மாற்றணும். இந்த சின்னதாக ஒரு கீரை எடுத்துக்கணும், அதையும் மாற்றணும். இந்த பிளாஸ்டிக்கையும் மாற்றணும். இந்த பிளாஸ்டிக் புஷ் வந்து 20 ரூபா வரும். இந்த கிக்கர் ராச்சட் பார்த்திங்கன்னா 310 ரூபா வரும். இப்போ இந்த பாருங்கள், இங்கிட்டு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ டேமேஜ் ஆகாத சைடு கட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி அங்கிட்டு இருக்கணும் டேமேஜ் ஆகாமல். பட் அங்கே டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் இந்த புஷ்ஷு இந்த கிக்கர் ராச்சட் மாற்றணும். கிக்கர் ராச்சட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கியர் வரும், கிளிச்சில் ஒரு கியர் வரும், காட்டுறேன்.
இப்போ நம்ம கிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கியர் முன்னாடி வந்து இந்த கிளச்சில் இருக்கக்கூடிய இந்த கியரை சுற்றி விடும். இப்போ இந்த கியர் சுற்றி விடும்போது என்னாகும், கியரோட இணைஞ்சிருக்க இது கிராங்க் சுற்றும், கிராங்க் சுற்றுறதுனால கிராங்கோட இணைஞ்சிருக்க கனெக்டராடு முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். அப்போ கனெக்டராடோட எண்டில் இருக்கக்கூடிய பிஸ்டனும் முன்னாடி பின்னாடி போவோம், அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நம்ம கிக் பண்ணும்போது இப்படி தான் போய் இன்ஜினை சுற்றி விடும். இப்போ இந்த சின்னதாக ஒரு கிளாம்ப் இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளச்சில் வரும், இது வந்து பார்த்திங்கன்னா கேஸில் வரும். ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்குன்னா கியர் வெளியே அவுந்து வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பு மேலே ஒரு ஸ்க்ரூ வரும், இது மாதிரி இப்படி போய் அணைஞ்சு சுற்றி விடும். என்னோடய ரைட் சைடு ஹேண்டில் இருக்கிறது கிளச்சில் வரும், இது கிக்கில் வரும், லெஃப்ட் சைடில் ஹேண்டில் இருக்கக்கூடிய கியர் வந்து கிளச்சில் வரும். இது போய் முன்னாடி வந்து இதை சுற்றி விட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆனோடனே திரும்பி ரிட்டர்ன் ஆகிக்கும். நம்ம கிக்கர்லேருந்து ரிலீஸ் ஆகும்போது பின்னாடி இதுவும் ரிலீஸ் ஆகி ரிட்டர்ன் ஆகிக்கும். இப்போ கிக்கரை கிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிக்கர் ராச்சட் சுற்றிக்கிட்டே முன்னாடி வரும், முன்னாடி வரும்போது கிளச்சில் இருக்கக்கூடிய ராச்சட்டை சுற்றி விட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிக்கர் ராச்சட்டில் ஒரு கிளிப் ஒன்று போய் சைடில் காடியில் உட்காந்துருக்கு பாருங்கள், அது பார்த்திங்கன்னா அந்த ராச்சட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாசல் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளச்சில் வரக்கூடிய கிக்கர் ராச்சட், அதாவது இன்னர் கிக்கர் ராச்சட்டை நம்ம அவுக்குறோம். 8-9 ஸ்பேனரை ஒரு பக்கம் ஸ்டெட்டுலையும் ஒரு பக்கம் வந்து கிளச்சு பெல்லுலையும் இந்த மாதிரி நம்ம முட்டு கொடுத்து 20 ரிங்ஸை பயன்படுத்தி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி கிக்கர் ராச்சட்டை அவுத்தரணும். அவுத்தோன இப்போ புதுசாக வாங்கியிருக்க ராச்சட்டை நம்ம அதில் பொருத்தணும், மொதல் அவுக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முட்டு கொடுத்து அவுத்துக்கணும். இப்போ அவுத்தோன புதுசு வாங்கி வச்சுருக்கோம், இப்போ புதுசாக எப்படி மாட்டுறதையும் இப்போ பார்த்துக்கோங்க. கிக்கர் ராச்சட்டை அவுத்தோன்னா பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பூ வாசர் இருக்கும், இந்த வாசரை போட மறந்துடக்கூடாது. இப்போ இந்த வாசரை கிளச்சில், அதாவது கிராங்க் ஷாஃப்ட்டில் வரக்கூடிய அந்த கிளச்சில் உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு புதுசாக வாங்கியிருக்க கிக்கர் ராச்சட்டை நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணுறோம். நம்ம லூஸ் பண்ணும்போது ஸ்பேனர் எங்கிட்டு வச்சோம், இப்போ டைட் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டில் அங்கிட்டு வைக்கணும், அதாவது இந்த சைடு முட்டு கொடுத்தோம் லூஸ் பண்ணும்போது. டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இப்படி முட்டு கொடுக்குறோம், ஒரு சைடு வந்து ஸ்டெட்டுலையும் ஒரு சைடை பெல்லுலையும் மோத விட்டு சுத்த விடாமல் நம்ம வச்சுக்கிட்டு 20 ரிங்ஸை பயன்படுத்தி நம்ம டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணும்போது ஒரு கிராஜுவலான டைட் இருந்தால் போதும், ரொம்ப போட்டு டைட் பண்ணிடக்கூடாது. டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷாஃப்ட் வந்து, அதாவது கிராங்க் ஷாஃப்ட் வெளியே இருந்திருக்கக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அடிஷ்னலாக ஒரு வாசர் நம்ம போட்டுக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்ரு ராச்சட்டை நம்ம அவுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளேட் வாசரை வெளியே எடுத்தால் தான் அவுட்ரு ராச்சட் வெளியே வரும். அது எப்படி இந்த ராச்சட்டை வெளியே எடுக்கணும்னா, நம்ம கிக்கரை சுற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராச்சட் சுற்றிக்கிட்டே வெளியே வரும், இது அவுட்ரு ராச்சட்டு. பட் இது மட்டும் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ராச்சட்டை போட்டு திரும்பியும் பிளேட் வாசர் போட்டு டைட் பண்ணிடலாம். பட்டு கைடு புஷ்ஷும் போயிருக்கனால நம்ம அது மாற்றினால பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கவுண்டர் கியரையும் அவுக்கணும். கவுண்டர் கியர் அவுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நோஸ் பிளேயர் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய லாக்கை நம்ம வெளியே எடுத்துடுறோம். லாக் எடுத்தால் தான் அந்த கவுண்டர் கியரை வெளியே எடுக்க முடியும். அந்த கவுண்டர் கியர் பார்த்திங்கன்னா கிக்கர் ராச்சட்டு, அதாவது கிக்கர் நம்ம மிதிக்கும் போது வரக்கூடிய பவரை அதிகமாக ஒரு ரொட்டேஷன் சுற்றுதுன்னா இதை வந்து 10 ரொட்டேஷனாக சுற்றி மாற்றி கொடுக்கும் ராச்சட்டுக்கு. இந்த கவுண்டர் கியரில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு வாசர் வரும், அடியில் ஒரு வாசர் இருக்கும். அந்த வாசரை பத்திரமாக எடுத்து வச்சு கரெக்டாக திரும்பியும் நம்ம மாட்டும்போது அது மாட்டணும். பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு வாசர் இருக்குது, அதையும் எடுத்து நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் அவுத்தா தான் நம்ம அடுத்தது கிக்கர் ஷாஃப்ட் இதை அவுக்க முடியும். இந்த ஷாஃப்ட் அவுத்தா தான் அந்த புஷ்ஷை நம்ம மாட்ட முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிக்கர் ஷாஃப்டில் பார்த்திங்கன்னா 2 வாசர் போட்டிருக்காங்க. பட் வந்து இவங்க தேஞ்ச ராச்சட் தேஞ்சனால ஆல்ட்ரேஷனுக்காக 2 வாசர் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரோ வேலை பார்த்த மேக்கனிக், நம்ம ஒரு வாசர் போட்டால் போதும் திரும்பி மாட்டும் போது. அடுத்ததாக கிக்கர் ஷாஃப்ட், இந்த கியரை வந்து நம்ம அவுக்கணும். இதை அவுக்கணும்னா மொதல் கிக்கரை நம்ம அவுக்கணும். கிக்கர் அவுத்தா தான் அதுக்குள்ளே ஒரு லாக் இருக்கும், அந்த லாக் அவுக்க முடியும். அந்த கிக்கர் அவுக்கிறதுக்கு மொதல் வந்து காற்று பெண்ணில் இருக்கக்கூடிய நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணி காற்று பின்ன வெளியெடுத்து தான் கிக்கரை வெளியெடுக்க முடியும். இந்த காற்று பின்ன எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை வந்து நம்ம நோஸ் பிளேயர் வச்சு நம்ம அவுக்கணும். நோஸ் பிளேயர் வச்சு அந்த லாக் அவுத்தோன்னா ஒரு வாசர் வரும், வாசர் வரையும் அவுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சுற்றியில் வச்சு அந்த ஷாஃப்டோட அந்த கிக்கர் சைடில் தட்டினோன்னா இங்கிட்டு வெளியே வந்துடும் இந்த ஷாஃப்ட்டு. இப்போ வந்து காற்று பின்ன வெளியே வந்துருச்சு, ஸோ கிக்கர் வந்து லூஸ் ஆகி அவுத்தாச்சு. இப்போ ஷாஃப்டில் வரக்கூடிய லாக்கை நோஸ் பிளேயர் வச்சு, இந்த லாக் தான் லாக்கு, இந்த லாக்கை நோஸ் பிளேயர் வச்சு அவுத்து கிக்கர் ஷாஃப்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ கிக்கர் ஷாஃப்டே வெளியே வந்துருச்சு, இந்த வாசனையும் எடுத்து வெளியே வச்சிடறோம். திரும்பி நம்ம மாட்டும் போது கரெக்டாக அந்த வாசர் போட்டு மாட்டணும்.
இப்போ கீக்கர் ஷாஃப்ட்டை வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கீக்கர் ஸ்ப்ரிங்கு, இப்போ அந்த புஷ்ஷு கேட் புஷ்ஷை எடுத்தாச்சு. இந்த புஷ்ஷு எதுக்குன்னா, நம்ம கீக்கர் கிக் பண்ணிவிட்டு விட்டோன்னா ரிட்டன் போய் அதாவது கேஸில் போய் டம்முன்னு மோதுனா சவுண்டு வரும், அந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கும் போய் மோதாமல் இருக்கிறதுக்காக இந்த புஷ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பிளாஸ்டிக் புஷ்ஷு. கிக்கர் ராச்சட்டில் அந்த கார்னர் பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இருக்கிறது பழசு, மேலே இருக்கிறது புதுசு. அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், கீழே இருக்கிறது கொஞ்சம் தேஞ்ச மாதிரி கிராஸ் கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பல தேஞ்சிச்சு இல்லைன்றத கிக்கர் ராச்சட்டில். இப்போ கேஸில் வந்து புஷ்ஷை உட்கார வச்சிடறோம். உட்கார வச்ச பிறகு கிக்கர் ஷாப்பில் ஸ்ப்ரிங்கை உட்கார வச்சு அந்த ஷாஃப்ட்டை நம்ம கேஸில் மாட்டுவோம். மாட்டும் போது என்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காடியிலேருந்து அந்த ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துக்கக்கூடாது. அதனால் ஒரு விரலை வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை பிடிச்சிக்கிட்டே நம்ம கேஸுக்குள்ளே நுழைக்கணும். நீங்கள் வெறும் ஷாஃப்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நுழைச்சிங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அந்த காடியிலேருந்து எடுத்துக்கும். அதனால் அந்த காடியிலேருந்து ஸ்ப்ரிங்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விரலை வச்சு நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு கேஸுக்குள்ளே நுழைக்கணும். நுழைச்சிட்டு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாசரை போட்டு லாக் வரும், அந்த லாக்கை போட்டு டைட் பண்ணிடணும். இப்போ கேஸுக்குள்ளே உட்கார வைக்கிறோம். ஒரு விரல் பாருங்கள், லெஃப்ட் சைடு விரல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அவுறாமல் இருக்கிறது பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சைடு இடிக்குது, அதனால் ஸ்ப்ரிங்கை கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணி ஷாஃப்ட்டோட ஸ்ப்ரிங்கை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக கேஸில் உட்கார வச்சாச்சு. இப்போ உட்கார வச்ச பிறகு அந்த ஸ்ப்ரிங்கு அதுலேருந்து எடுத்துக்கிச்சா, அந்த காடியிலேருந்து எடுத்துக்கிச்சான்றதை உங்கள் விரலை விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இந்த இடத்துல போய் இந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும். கேக்கிற ஸ்ப்ரிங்கை இப்போ திருப்பிலே வச்சு இழுத்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி ஷாஃப்ட் உருவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வாசரை போட்டு இந்த லாக்கை நம்ம போட்டுருவோம். அந்த ஷாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பில் இந்த லாக்கை உட்கார வச்சோம்னா லாக்கில் போய் ஸ்டெப்பில் இந்த லாக்கை போய் உட்காந்துக்கும். இப்போ இந்த லாக்கை உட்கார வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, ஷாஃப்ட்டு உள்ளேயும் போகாது வெளியும் வராது, ஏன்னா அந்த லாக் வந்து உள்ளேயும் வெளியும் போகாது. இப்போ அந்த திருப்பிலே வச்சு அந்த ஸ்ப்ரிங்கை கரெக்டாக கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து அதில் மாட்டணும். மாட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த கேஸில் ஒரு ஸ்டெப் இருக்கும், அந்த ஸ்டெப்பை வச்சு இழுத்து நம்ம கொண்டு வர நம்பி கொண்டு வந்து இங்கிட்ட சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்கை உட்கார வச்சிட்டோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா கவுண்டர் கியரை உட்கார வைக்கணும். கவுண்டர் கியரில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாசர், மேலே ஒரு வாசர் வரும். அந்த வாசரை கரெக்டாக உட்கார வச்சு இப்போ பாருங்க, செக் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்டாக எடுத்துக்கிச்சா இல்லையான்றதை. கீழே காடியில் அந்த ஸ்ப்ரிங்கு எடுத்துக்கிச்சா இல்லையன்ற வெள்ள விரலில் வச்சு செக் பண்ணிக்கிறோம். இப்போ கவுண்டர் கியர் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு வாசரை வச்சிடுறோம். அடுத்தது கவுண்டர் கியரை அந்த இடத்துல உட்கார வச்சு வாசலையும் உட்கார வச்சு இதுக்கு மேலே ஒரு லாக்கை உட்கார வச்சிடணும். அந்த ஷாட்டில் ஒரு லாக் இருக்கும், கரெக்டாக அந்த காடியில் அந்த லாக்கை உட்கார வச்சிடணும். நோஸ் பிளேயரை பயன்படுத்தி நோஸ் பிளேயர் வச்சு அந்த லாக்கை உட்கார வச்சுக்கிறோம். உட்கார வச்ச பிறகு அந்த லாக்கை சுற்றி விட்டு செக் பண்ணி பார்க்கணும். லாக்கு கரெக்டாக உட்காந்துருந்துச்சுன்னா சுத்தும், அதை லாக் விட்டு வெளியே வராது, அந்த ஷாக் விட்டு வெளியே வராது. பட் சுத்தம் போது டக்குன்னு வெளியே வந்துச்சுன்னா சரியாக லாக் உட்காரலாம். இப்போ கிக்கர் ராச்சட்டை உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி கிக்கரை மாட்டிடணும். ஏன்னா கிக்கரை மாட்டி கிக்கரை கிக் பண்ணுவது மூலம் கிக் பண்ணும்போது தான் நம்ம கிக்கர் ராச்சட்டை பொருத்த முடியும். ஸோ அதனால் கிக்கரை மாட்டிக்கிறோம். கிக்கரை மாட்டிட்டு இப்போ இது கிக் பண்ண அதாவது கிக்கரை ஃபுல்லாக கீழே இறக்கி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வாசர் போட்டணும். பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிக்கர் ராச்சட்டை அதோடய இடத்துல உட்கார வைக்கணும். அப்புறம் ராச்சட் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வாசர் போட டைட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கேஸில் வரக்கூடிய பேக்கிங்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு புது பேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி பேஸ்ட்டை போட்டு புது பேக்கிங் போட்டு கேஸை மூடி டைட் பண்ணிவிட்டு இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த கிக்கர் ராச்சட்லாம் போட்டு ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒன்று அடிச்சுனாலும் ஒரு வாசர் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா கிராங்க் ஷாட் வெளியே தள்ளிட்டு இருந்துச்சுன்னா போய் ரெண்டு கிக்கர் ராச்சட் இன்னதும் அவுட்டரும் போய் சேர்ந்து இணையாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா வாசர் போடுற மாதிரி இருக்கும். அப்படி வாசர் போட்டோம் உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட்டில் பெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.